ஹலோ அண்ட் வெல்கம். நம்ம மாதிரி யூடியூப் சப்ஸ்கிரைபர் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். வித் மீ ஆச்சு. அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஜிசி ஜாசா சினிமாஸில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி யாருடைய படம் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்படி பல மாசான படம் கொடுத்த சசிகுமார் நடித்த கெனடி கிளப் அந்த திரைப்படத்தில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அந்த படத்துடைய முக்கியத்துவமான என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் ஆஃப்டர் பப்ளிக் ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் வந்து நான் அந்த படத்துடைய என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கதை எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அண்ட் வாங்க தொடர்ந்து அப்படியே ப்ரோக்ராமுக்கு போய் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படத்தோட கதை என்ன சொல்ல வராங்க? கபடியை பற்றி மெயினாக சொல்லியிருக்காங்க, பெண்களுடைய ஃபியூச்சரை பற்றியும் சொல்கிறாங்க, வெளியில் வந்து கபடியும் விளையாடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, தேவையான படம் தான், தமிழ்நாட்டுக்கு தேவையான. நல்லாயிருக்குண்ணா, சூப்பர், நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குஜி. படம் எப்படி? நல்லா சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்கு, நைஸ் மூவி, நல்ல படம், நல்லா இருக்கு, நல்ல படம், படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி சார்? நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்கு சார், பாரம்பரிய விளையாட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லாயிருக்கு. பெண்கள் காண்டி எடுத்த படம் இது, எல்லா ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். அண்ட் ஒன் செகண்ட் பேக் டு த ஷோ, பப்ளிக் ரிவ்யூவில் கேட்ட வரைக்கும் படம் ஓகே, சூப்பர், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்துடைய முழு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கபடி. ஸோ எப்படி கனா திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து பெண்களுடைய கிரிக்கெட்டை மையமாக வச்சு கதை எடுத்தாங்களோ, ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கபடி சார்ந்தது, தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டு. ஸோ அதை அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்கில் வந்து லேடிஸ் வந்து கபடியில் ஜெயித்ததை வந்து யாருமே நம்ம திரும்பி பார்க்கல. ஸோ அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சசிகுமார் சார் அண்ட் முக்கியமாக த ஃபிலிம் பைக் பாரதி ராஜா சார், ஸோ ஓகே சும்மா ஒரு ஃபன்னாக பேசினேன். அவருடைய ஆக்டிங் இதில் எக்ஸ்பெஷலி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யோசிக்க வச்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம கபடியெல்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம தமிழ் பாரம்பரிய விளையாட்டான கபடியை வந்து மறந்துட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க கபடியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமிலியோட வந்து என்டர்டெயின் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் நம்ம தமிழ் பாரம்பரிய விளையாட்டு கபடி இதை முழுசாக மையமாக வச்சு எடுத்த ஒரு படம், நல்லா சூப்பராக இருக்குது. இந்தியாவுடைய பாரம்பரியமான விளையாட்டு. இதே மாதிரி இன்னும் நிறையா படங்கள் நம்ம எஸ்ஜிசியில் வந்து வர வெயிட்டிங்லேயே இருக்குது. அவேர்னஸ் ஆன ஃபன்னான என்டர்டெயின் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதுரை சம்மந்தமான என்ன அப்டேட்டிங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாப்கார்ன் முடிஞ்சு, இதே மாதிரி வேறு ஒரு ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தம் பாய் ஃப்ரம் வித் மீ அச்சு அண்ட் டாடா டேக்கர், சி யூ பாய். கடைசி தீக்குச்சியை கொளுத்தும் போது இருக்கிற கவனம் முதல் தீக்குச்சியை கொளுத்தும் போதே இருக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். மண்ணு சொல்லு என் பேரை, என் பேரை சொன்னா